வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைத்துக் கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்கரை கோட்டையில் படுத்துறங்கிய இளைஞனை அடித்து வீதியால் இழுத்துச் சென்ற காடையர்கள். ஜால் பருத்தித்துறையில் சம்பவம். அன்பே சிவம் விருது பெறும் மனிதநேய சேவையாளர் சிவத்திரு அப்பாத்துறை பஞ்சலிங்கம். ஜாழ்ப்பாணம் தமிழகம் இடையே படகுச் சேவை இறுதிக்கட்ட பணிகளும் நிறைவு. இந்திய உயர்ஸ்தானிகர் தகவல். சுவிட்சர்லாந்தில் பர்தா அணிய தடை, ஐக்கிய நாடுகள் அமைப்பு கடும் கண்டனம். வடகொரியாவுக்கு அவசர கோரிக்கையை முன்வைத்த சுவிஸ் நிர்வாகம். தொடர்பின விரிவான செய்திகள். ஜாழ் பருத்தித்துறை சுப்பர்மடு பகுதியில் கடற்கரை கோட்டலில் படுத்துறங்கிய இளைஞனை இரும்பு கம்பிகளால் தாக்கியதுடன் காலில் பிடித்து வீதியால் இழுத்து சென்ற கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞன் ஜாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் நேற்று பிற்பகல் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய ஜெகதீசன் ரீகன் என்ற இளைஞன் கடற்கரை கோட்டலில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பிகளால் மூர்க்கத்தனமாக தாக்கியதுடன் மயங்கி கிடந்த இளைஞனின் காலை பிடித்து வீதியால் இழுத்துச் சென்றுள்ளனர். முன்பகையின் காரணமாகவே இந்த கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு இலக்கான இளைஞனின் கை மற்றும் கால்கள் முறிந்த நிலையிலேயே வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறித்த தாக்குதல் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சைவ மகா சபையினால் ஆண்டுதோறும் சிவராத்திரி தினத்தில் வழங்கப்படும் அன்பே சிவ விருது ஜாழ் இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபர் பஞ்சலிங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்து கல்லூரிகளின் புகழ்பூத்த முன்னாள் அதிபர் தன்னலமற்ற மனிதநேய சேவையாளர் சிவத்திரு அப்பாத்துறை பஞ்சலிங்கம் ஐயாவிற்கு வழங்க சைவ மகா சபையின் மீ உயர் சபை தீர்மானித்துள்ளது. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் வன்னி பெருநில பரப்பில் பல முன்பள்ளிகள் அறநெறி பாடசாலைகளை கட்டுவதற்கும் இயக்குவதற்கும் பெரும் பங்கு ஆற்றியுள்ளார். ஓய்வுக்கு பின்னரும் 25 ஆண்டுகளாக பல்வேறு தளங்களில் பல சமய சமூக அமைப்புகளில் உயிர்ப்பான தலைவராக ஆலோசகராக வழிகாட்டியாக இருந்துள்ளார். பல ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பல நூற்றுக்கணக்கான உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு மிகச்சிறந்த தொண்டு ஆற்றியுள்ளார். இவ் உயர் விருதை மகா சிவராத்திரி நன்னாளில் இறைசிவனின் அருளாசியோடு வழங்குவதில் சைவ மகாசபை பேருவகை அடைகிறது. கடந்த வருடம் இவ்விருது மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவண பவாவிற்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தமிழகம் காரைக்கால் இடையிலான பயணிகள் படகு சேவை ஆரம்பிப்பது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மிக விரைவில் சேவை ஆரம்பிக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே கூறியுள்ளார். இதன் மூலம் கொழும்பு தூத்துக்குடி இணைப்பிற்கான வாய்ப்புள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன்துறை துறைமுகத்தை 45.27 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய உதவியுடன் அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவுடனான திட்டமிட்ட விமானங்களுக்காக இலங்கை தனது வான்வழியை மீண்டும் திறக்கும் போது பலாளிக்கான விமான சேவையை இந்தியா மீண்டும் ஆரம்பிக்கும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார். செவ்வியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார உந்துசக்திக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை கோரியுள்ளதாகவும் அது தொடர்பில் தற்போது பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார். ETCA எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நோக்கம் குறித்து இலங்கையின் வர்த்தக அமைச்சர் அண்மையில் கூறியுள்ள விடயம் தொடர்பில் இந்தியா கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அதற்காக ஏற்கனவே 11 முறை சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். புத்தளம் கற்பிட்டி குரக்கன்கென வீடு ஒன்றில் தங்கியிருந்த நிலையிலே குறித்த 24 பேரும் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பயணிக்க பயன்படுத்திய லொரி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும் கடற்படை தெரிவித்தது. இவர்களில் தாயும் 2 சிறுபிள்ளைகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சுவிட்சர்லாந்து சமீபத்தில் நடத்திய பர்தா அணிய தடை மீதான வாக்கெடுப்புக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட வாக்கெடுப்புக்கு வழிவகுத்த அரசியல் பிரச்சாரத்தால் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டும் ஒரு சிறு கூட்டம் நாடுகளுடன் சுவிட்சர்லாந்தும் இணைந்துவிட்டது. அது வருந்தத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 51.2% வாக்காளர்கள் பொது இடங்களில் முகத்தை மறைக்கும் வகையிலான பர்தா முதலானவற்றை அணிவதற்கு எதிரான சட்டவரைவு ஒன்றிற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். பெண்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள கட்டாயப்படுத்தப்படக்கூடாது.
அதே நேரத்தில் சட்டப்படி பர்தாவை தடை செய்வது அவர்களது மத நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு தடுக்கும் விடயமாகும் என்று கூறியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையர் அலுவலகம் அது அவர்களது மனித உரிமைகள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. வடகொரியாவில் தொடர்ந்து மனித உரிமைகள் நசுக்கப்படுவதாக சுவிஸ் நிர்வாகம் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மன்றத்திற்கான சுவிஸ் பிரதிநிதிகளில் ஒருவரான ஃபெலிக்ஸ் பயூமன் வடகொரியாவில் மனித உரிமைகள் தொடர்பில் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் இல்லாதது குறித்து சுவிஸ் நிர்வாகம் கவலைப்படுவதாக புதன்கிழமை மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்தார். அதுமட்டுமன்றி வடகொரியாவில் முன்னெடுக்கப்படும் மனித உரிமை அத்துமீறல்கள் தடுப்பு மையங்களில் சித்திரவதை மற்றும் கட்டாய உழைப்பு உள்ளிட்டவை கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு வடகொரியா அடிப்படை உரிமைகளை மறுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடகொரியாவில் இருந்து வெளியேற முற்படும் மக்களை கண்டவுடனே சுட்டுக் கொள்வதும் கண்டனத்திற்குரிய குற்றம் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் கொரோனா தனிமைப்படுத்தலில் இருந்து தப்பிக்கும் மக்களை கொலை செய்துள்ளதும் கைது செய்துள்ளதும் உலக நாடுகள் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். உலக நாடுகள் உதவ முன்வரும் போது வடகொரியா அதை ஏற்க முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் மீண்டும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளதை தொடர்ந்து திட்டமிட்டபடி மார்ச் 22 அடுத்த கட்ட கொரோனா கட்டுப்பாடுகள் நிறுத்தப்படுவதில் சிக்கல் ஏற்படலாம் என தெரிவிக்கின்றது. இந்த மாதம் சுவிட்சர்லாந்தில் கொரோனா பரவல் அதிகமாக காணப்படுகிறது. நேற்றைய நிலவரப்படி 24 சுவிட்சர்லாந்தில் 1491 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 1 முதல் சில கட்டுப்பாடுகள் நிகழ்த்தப்பட்டதே இந்த கொரோனா தொற்று அதிகரிப்புக்கு காரணம் என கருதப்படுகிறது. அத்துடன் பிரித்தானிய வகை கொரோனா வைரசும் இந்த கொரோனா பரவல் அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. திடீர் மாற்றப்பட்ட பிரித்தானிய வகை கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவக்கூடியது என்பதுடன் வேகமாக பரவக்கூடியதும் என்பதால் அதுவும் இந்த கொரோனா பரவல் அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். இதற்கிடையில் மார்ச் 22 முதல் உணவகங்களை திறக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மார்ச் 19 வரை நாட்டில் கொரோனா பரவல் நிலைமை என்ன என்பதை பொறுத்தே உணவகங்களை திறக்கும் முடிவு இறுதி செய்யப்படும். அன்றைய நிலவரப்படி கொரோனா தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருப்பது தெரியவந்தால் உணவகங்கள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்கரை கோட்டலில் படுத்துறங்கிய இளைஞனை அடித்து வீதியால் இழுத்துச் சென்ற காடையர்கள் ஜால் பருத்தித்துறையில் சம்பவம். அன்பே சிவம் விருது பெறும் மனிதநேய சேவையாளர் சிவத்திரு அப்பாத்துறை பஞ்சலிங்கம். ஜாழ்ப்பாணம் தமிழகமிடையே படகுச் சேவை இறுதிக்கட்ட பணிகளும் நிறைவு இந்திய உயர்ஸ்தானிகர் தகவல். சுவிட்சர்லாந்தில் பர்தா அணிய தடை ஐக்கிய நாடுகள் அமைப்பு கடும் கண்டனம். வடகொரியாவுக்கு அவசர கோரிக்கையை முன்வைத்த சுவிஸ் நிர்வாகம். இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.